வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் டிவல் சேனல் ஏபிஎஸ் ஒரு பைக்குக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நார்மலாக ஒரு 200 cc அதற்கு கீழே இருக்க பைக்குக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது போதுமான ஒன்று. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சைக்கிள் இல்லை பைக் ரெண்டுமே வந்து ரியர் வீலுக்கு தான் பவர் வரும். இப்போ வந்து பைக்கில் பவர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பேக் வீலுக்கு தான் வரும். பேக் வீல் தான் சுற்றும். பேக் வீல் சுற்றுறதுனால தான் ஃப்ரண்ட் வீல் சுற்றுது. பவர் வந்து ரியலுக்கு தான் வரும், வந்து தான் ஃப்ரண்ட்டுக்கு போகுது. ஃப்ரண்ட் வந்து நார்மலாக சுற்றுது சும்மா. மற்றபடி வந்து ஹேண்டில் பண்ண பிரேக்கிங் எது அப்படின்னா ஃப்ரண்ட்டு வீல் தான். ஏன்னா வந்து உங்கள் கையில் தான் வந்து ஹேண்டில் இருக்கும், நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அப்போ பெரும்பாலும் சிங்கிள் சேனலில் பேசினா ஃப்ரண்ட் வீலில் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ வேகமாக போயிட்டுருக்கீங்க, திடீர்னு யாரோ குறுக்க வராங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு வீலுமே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, பிரேக் அடிப்பீங்க. அப்போ ஃப்ரண்ட் வீல் வந்து லாக் ஆகாது, ஏன்னா ஏபிஎஸ் இருக்குது. ரியர் வீல் வந்து லாக் ஆகும், ஏன்னா ஏபிஎஸ் கிடையாது. பட் ரியர் வீல் லாக் ஆனாலுமே ஃப்ரண்ட் வீல் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்டெடி பண்ணி நிப்பாட்டிடலாம், கீழே விழுகாத அளவுக்கு நீங்கள் வந்து தடுத்துக்கலாம். ஸோ ஒரு பைக்குக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது போதுமானது. எப்போ அப்படின்னா 200 cc அது கீழே இருக்க பைக்குகளுக்கு. இதுவே ஒரு 350 cc 400 cc 500 cc பைக்குக்கு கண்டிப்பாக டுவெல் சேனல் ஏபிஎஸ் தேவை. ஏன்னா வந்து அந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி அதிகம், வெயிட் அதிகம். அப்போ வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஹை சிசி பைக்குகளில் வந்து கண்டிப்பாக டுவெல் சேனல் ஏபிஎஸ் தேவை. நீங்கள் வாங்க போகிற பைக் 200 cc அதற்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸே வந்து போதுமான ஒன்று. அடுத்ததாக வந்து இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ஷோரூம் ப்ரைஸுக்கும் ஆன்ரோடு ப்ரைஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிருந்தாரு. ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு உதாரணத்து, ஒரு பைக் வந்து 100,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னா அந்த பைக்கை கொண்டு வந்து ஷோரூமில் நிப்பாட்டி வச்சுருக்கிறதுக்கு தான் 100,000 ரூபா. அதே பைக்கை நீங்கள் வெளியில் எடுத்துருந்து ரோட்டில் ஓட்டணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ்னால் நார்மலாக வந்து ஆர்டிஓவில் போய் நீங்கள் வந்து பைக்கை ரிஜிஸ்டர் பண்ணும், அதிலே ரோட் டேக்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஆர்டிஓவில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க. அடுத்து இன்சூரன்ஸ், அதற்கு ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு ஒரு சில பாகங்கள் போடுவாங்க, அதற்கு ஒரு அமௌண்ட் வரும். அடுத்து டாக்குமெண்ட் சார்ஜ், நார்மலாக நீங்கள் பைக்கு உங்கள் பேர் எல்லாம் கொடுக்கறது, அடுத்து வந்து ஃபினான்ஸில் போகிறீங்கன்னா அந்த இசிஎஸ் சார்ஜ், இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. ஸோ ஷோரூம் ப்ரைஸோட ஆர்டிஓ சார்ஜ், இன்சூரன்ஸு, டாக்குமெண்ட் சார்ஜ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் சேர்த்து போடுறது தான் ஆர்டரோட ப்ரைஸ். இப்போ இன்சூரன்ஸ் ஃபீல்லாம் ஏறிடுச்சு. ஸோ 100,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15,000 ல இருந்து 20,000 ரூபாய் வந்து கூடுதலாக கட்டணும் ஆர்டரோட ப்ரைஸ். அதாவது ஷோரூம் ப்ரைஸோட ஒரு 20,000 ரூபா சேர்த்தால் தான் ஆர்டரோட ப்ரைஸ் வந்து வந்துடும். அடுத்ததாக இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, புது பைக்கில் லாங் ட்ரைவ் போகலாமான்னு கேட்டிருக்காரு. பைக்கில் லாங் ட்ரைவ் போகும்போது இன்ஜின் வந்து சூடாகும். நார்மலாக புது பைக் அப்படின்னா இன்னும் அதிகமாக சூடாகும். தாராளமாக நீங்கள் போகலாம், ரெண்டு கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பிரேக் விடுங்க, ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து எக்கானமியை தாண்டி போகாதீங்க. ஒரு 70 அண்ட் அபோவுக்கு மேலே ஸ்பீடாக வந்து ஓட்டாதீங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 2 சர்வீஸ் முடிகிற வரைக்கும், முடிகிறதுக்குள்ளே நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா கேப் விட்டு போங்க, ஓவர் ஸ்பீடாக போகாதீங்க. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வந்து லாங் ட்ரைவ் வந்து போகலாம், தவறு எதுவும் கிடையாது. இது போன்ற இன்னும் பல சந்தேகங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.